பொதுவாக ராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டு இல்லைனா பதினோராம் இடம் இந்த ஒரு வருஷ காலம் ஒரு வகையில் ஏழ்ற சனியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு வகையில் எப்படியோ தெரிலப்ப நாம் பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் ஒரு வகையில் காரியங்கள்லாம் வெற்றி ஆகிடுது அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நன்னார்ந்த தான் அந்த காரிய வெற்றிகள் நிறையா வந்திருக்கு நிறையா தடங்களுக்கு மீறியும் பல விஷயங்களில் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் குரு ஆராதனையில் தான் அந்த மாதிரி ஜெயிக்க முடிஞ்சு இந்த காலகட்டம் பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களுக்கு அது விரயஸ்தானமாக இருக்குது ஆனால் குரு பகவானுக்கு வித்தியாசமான ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா ஜோதிட துறையில் எடுத்து ம பல பேர் சொல்லும் போது போச்சு ஆனால் சுப விரயம்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு சகோதர சகோதரிகள் யாராவது இருக்கிறது அல்லது அப்பா வந்து தனுஷ ராசியா இருந்து குழந்தைகளுக்கு திருமணத்தை பத்தி யோசிக்கிறது அவங்களுக்காக வீடு வாங்கி தரது இந்த மாதிரி சுப விரயமாக ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தை சமயோஜித புத்தியின் மூலமா சுப விரயம் பண்ணி ஆலய வழிபாடு கோலுக்கு செல்வது பரிகார வழிபாடு பண்ணிக்கிறது இடத்துல ஏதாவது வாங்கி போடுறது அதே மாதிரி நகை வாங்கி வச்சுக்கிறது கல்யாண காரியத்துக்கு படிப்புக்காக இந்த மாதிரி விஷயங்களில் செலவு பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் இந்த குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கங்காட்டி பெருமளவு தொழில் செய்கிறதுக்கு பெருமளவு முதலீடு பண்ணுறதுக்கு சற்று கவனமாக இருந்து செயல்படும்போது நல்ல பலன்கள் உண்டு இந்த வழிபா இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுறது விசேஷமான பலன்கள் தரும் தடங்கள் ஏதாவது இருந்தால் கூட உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது